ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, 2.1 ஆம்பிளிஃபையர் மினி டிஜே 2.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணது. நம்ம கடையில வந்து நம்மளே அசம்பிள் பண்ணதான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஒரு நல்ல வித்தியாசமா வந்து டிஃப்ரெண்டா வந்து நம்ம இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இப்போ நம்ம எக்கச்சக்க வீடியோல போட்டிருப்போம், பாத்துருப்பீங்க. மாஸ்பெட் ஐசி எல்லாத்துக்கும் நல்லா, லெப்ட் ரைட்டுக்கு மாஸ்பெட், சப்புக்கும் மாஸ்பெட் ஐசி போட்டு பாத்துருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சப்புக்கும் எஸ்டிகேசி போட்டு, அதே மாதிரி லெப்ட் ரைட்டுக்கு எஸ்டிகேசி போட்டு பாத்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் நல்லா வந்து ஹை பேஸ் நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு லெப்ட் ரைட்டு வந்து சின்ன, அதாவது 4141 எஸ்டிகேசியும், அதுக்கப்புறம் சப்புக்கு வந்து மாஸ்பெட் ஐசியும் போட்டு இதை வந்து டிஃப்ரெண்டா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த செட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, நம்ம கடையில நம்மளே அசம்பிள் பண்ண செட்டு தான். அதாவது நல்லா பெட்டராகவே நம்ம வந்து 2-3 days டைம் எடுத்து பொறுமையாக வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியான பொருட்கள்லாம் போட்டு நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதையும், உள்ளே என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கீழே பை பண்ணிக்கலாம், கீழே நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த செட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து ஹை பேஸ் நீங்கள் வந்து நார்மலாக பாட்டு கேட்குறேன், எனக்கு பேஸ் நல்லா வேணும் அப்படின்னா நல்லாவே நீங்கள் 5.1 ரேஞ்சில் நல்லா பேஸ் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா மாஸ்பெட் ஐசி உங்களுக்கு தெரியும், ஜப்பான் ஐசி நல்லா வந்து பிராண்டாக இருக்கும், நல்லா சப்போ பொருட்களாக வந்து நல்லாவே இருக்கும். எஸ்டிகேசி ரொம்ப காலமாகவே தெரியும், எல்லாமே 5.1 செல்லே வந்து அதிகமாக வந்து எஸ்டிகேசி தான் போட்டிருப்பாங்க. நல்லா சவுண்ட் எஃபெக்ட் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கிறது அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4000 உள்ளே தான் வரும். நார்மலாக வந்து 5.1 6000 வச்சாலும் 2.1 வந்து நல்லா சப்போ ஃபர் நல்லா இருக்கிறதுனால வந்து ரேட்டும் நல்லா ஒரு அளவுக்கு நான் வந்து கடைசியில் வந்து இதோட அக்யூரான ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி பேஸு எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம கடையில் நம்ம அசம்பிள் பண்ண செட்டு இது பாருங்க, பார்த்தாலே தெரியும் எல்லாமே நம்ம கடையில் அசம்பிள் பண்ணதான். இப்போ என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா 24x24 வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு, சின்ன சைஸ், அழகாக பார்க்குறக்கு வந்து மைனூட்டாக உள்ளே இருக்கிறக்காக சின்ன கேபினட் இருக்கிறனால 24x5 டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை லெஃப்ட் ரைட் ஐசி பாருங்கள், எஸ்டிகே 4141 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோட ஐசி தாங்க. அப்புறம் பாருங்கள் ஒரிஜினல் மாஸ்பெட் ஐசி, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாஸ்பெட்டு. அப்புறம் நார்மலான பேஸ் போர்டு, ஸ்ரீயோடைய டியூயல் போர்டு, ஊஃபர் போர்டு பாருங்கள், டியூயல் ஊஃபர் போர்டு. அதுக்கப்புறம் சன்னோடைய பேஸ் போர்டு எல்லாமே நார்மலாக இருக்கு. டிரான்ஸ்ஃபார் கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், 2306C அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஃபேன் வித்து ஃபேனோட ஃபேன் ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஐசி வந்து எஸ்டிகே ஐசியே மாஸ்பெட் ஐசி மோஸ்ட்லி ஸ்கூட் ஏறாது, பட் ஆனால் நம்ம வந்து ஃபேன் கொடுத்துருக்கோம். ஃபேன் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே வாங்க இப்போ இதோட டெஸ்டிங் பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சின்ன அழகான ஒரு ப்ளூடூத் போர்டு. இது வந்து 3990 வாட்ஸு மேட்ரிக்ஸ் கேபினட்டோட பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் பாருங்கள். எல்இடி லைட்டு, ஸ்விட்சஸ்ஸு, மாஸ்டர் வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லா பிக் சைஸில், அப்புறம் மற்ற பேலன்ஸு, ட்ரிபிள் ஏ பேஸு, சப் வால்யூமு,
முன்னாடி பார்க்குற கேபினட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா லுக்காக இருக்கும். உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நல்லா லுக்காகும். பஸ்ஸுக்கு இதை வந்து நீங்கள் எது வேணால் படுக்கலாம். 2.1னால் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்டு சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பீக்கரு, ரெண்டு சப்பு, ஒரு ஃபேனு, அப்புறம் ஃபியூஸு, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிவிக்கு அவுட்புட்டு, இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எஃப்எம் ஆல்சோ வந்து நம்ம நீட்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இதோட சவுண்ட் டெஸ்டிங் பார்த்துட்டு எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப் ஆஃபர் எல்லாமே தனித்தனியாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத கேட்டு பார்த்து உங்களுக்கு வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லெஃப்ட்டு ரைட்டு, கீழே வந்து டபுள் சப் ஆஃபர், அதாவது 8 இன்ச்சு 10 இன்ச்சு எது இருந்தாலும் டபுள் சப் ஓஃபர் போட்டுக்கலாம். 12 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் ஒரு சப் ஓஃபர் போட்டிங்கனாலே போதும். அதிகமாக மோஸ்ட்லி நம்ம 12 இன்ச்சு வரைக்கும் தான் போடுவோம், அதுக்கு மேலே யாரும் போட மாட்டோம். 8 இன்ச்சாக இருந்தால் டபுளே நீங்கள் போட்டுக்கலாம். 12 இன்ச்சு தான் மட்டும் சிங்கிள் போட்டுக்கங்க. ஓகே, பின்னாடி எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க இப்போ நம்ம 6 இன்ச்சு 2 பஸ்ட்டு கனெக்ட் பண்ணி எப்படி எஃபெக்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் 8 இன்ச்சு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் சப் ஓஃபர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்குவோம். 6 இன்ச்சை மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ப்ளூடூத் மோடில் இருக்குது. இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே வந்து இப்போ சாங் போட்டு எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சவுண்ட் வச்சுருவோம். ரியல் வாய்ஸ் தான், ஒரு எடிட்டிங் இல்லை. பாருங்கள் ரியலாக வந்து இதில் பாட்டு எப்படி பாடுங்க. கேட்டிருப்பீங்க, ரியல் ஆடியோ தான், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், வெறும் சில்னஸ் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியரன்ஸாக. ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் வந்து பாதி தான் வச்சுருக்கோம், ஆனால் செம்ம பேஸ் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பு போடவே இல்லை, ஆனாலும் பேஸு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு மூவி கேட்டோம்னா, நல்லா வந்து நல்லா ஒரு ஃபைட் மூவி கேட்டோம்னா, ஹாலிவுட் மூவி நல்லா வந்து ஹை பேஸில் கேட்டோம்னா இதே ஓகே. சப்பே நீங்கள் போடலினாலும் செம்ம எஃபெக்டிங். ஆல்ரைட், சவுண்டு கேட்டிருப்பீங்க, உண்மையாகவே வேற அளவு ஒரு 5.1 எஃபெக்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது. ஏன்னா பேஸு அந்த ட்ரிபிள் சில்னஸ்ஸு எல்லாமே வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே வாங்க, இப்போ நம்ம சப் ஃபரையும் போட்டுருவோம். நம்மகிட்ட வந்து இப்போ 15 சப்பு இருக்குது, அதனால் 15 சப்பு ஒன்று மட்டும் போட்டு இது எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ரைட், இப்போ நம்ம வந்து சப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெறும் சப்பு மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக டெஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப் ஒரு 25% கூட வால்யூம் நம்ம வைக்கல. பாருங்க நீங்கள் இப்படி உங்களுக்கு கேமரால கேட்குது, மைக்கில் கேட்குதுன்னு தெரியல. இருங்க உங்களுக்கு அந்த சப் அதிர்றதை வச்சு காமிக்கிறேன். அதுங்க வெறும் நம்ம 25% தான் வச்சுருக்கோம். இந்த கேஜிஎஃப் சாங்குக்கு வந்து அப்படியே வேற லெவலில், கடையே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதிர்றது. இருங்க அப்படியே லைட்டாக ஸ்பாட்டோட கேட்போம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சப் வாலியூம் வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வேறு நான் வந்து வேறு சாங் போடுறேன். நல்லா ஹை பேஸாக இருக்கிற மாதிரி, நல்லா சப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் போடுறேன். நம்ம சவுண்ட் டெஸ்டிங்க்கு எப்பயுமே ஒரு சாங் போடுவோம். எப்பயுமே எந்த செட்டு டெஸ்ட் பண்ணுறனாலும் அந்த சாங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து சப்பு வைக்கவே இல்லை, இவங்க லைட்டாக சப்பு வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம சவுண்டு எவ்வளோ வச்சுருக்கோம், சப்போட எஃபெக்டை பாருங்கள். செம்ம எஃபெக்டுங்க, இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப் ஃபார் வால்யூம் கேட்டிருப்பீங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம 5.1, 7.1 டால்பி சவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு இந்த சப் ஃபர் வந்து இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா வந்து கிளியரன்ஸாக நம்ம பாருங்கள். தான் இன்னும் நம்ம சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கூட வைக்கவே இல்லை. அப்போ 100% வச்சோம்னா உண்மையாகவே சப்பே போயிடும். அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்குது. நம்ம உள்ளே வந்து இங்கே ஃப்ரீக்வன்சியும் கம்மி தான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த லெஃப்ட் ரைட் எப்படி கேட்குது அப்படிங்கிறதையும் ஒரு டைம் பாருங்கள். இப்போ பேலன்ஸ் அப்படிங்கிறத சென்டரில் நம்ம வச்சிட்டோம்னா ரெண்டு ஸ்பீக்கரை ஆவரேஜாக பாடும். இப்போ நம்ம லெஃப்ட்டு மட்டும் பார்ப்போம் பாருங்க. லெஃப்ட்டு வச்சுட்டோமா, லெஃப்ட்டு மட்டும் பாருங்க. அந்த லெஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ரைட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே சென்டர் வச்சுருவோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே எப்படி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே வந்து இந்த சவுண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட் சவுண்ட் டெஸ்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. சப்பு சொல்லவே தேவையில்லை, உண்மையாகவே அல்டிமேட்டு. பாருங்கள் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு 1/2 hour பண்ணியிருப்போம். நல்லா கூலிங்காக இருக்கு, ஏன்னா அந்த ஃபேன் வந்து நல்லா போடுறதுனால இப்போ இந்த மாஸ்பிட்டேசி எப்பயுமே வந்து சூடாகாது. ஓகே, எல்லாமே ஆவரேஜாக பார்த்துருப்பீங்க சவுண்ட் எஃபெக்ட்டு. இது வந்து 8-10 inch வரைக்கும் நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம பட்ஜெட்டில் காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து உங்களுக்கு 6-2 காமிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மொத்தமாக இப்போ பட்ஜெட் பார்த்துருவோம். இது வந்து ஒரு 3500ங்க இந்த செட்டு. 3500 to 4000 நியர்பை வரும். நீங்கள் வந்து அதை கால் பண்ணி டைரெக்டாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3000 நம்ம அப்ரேஸ்மெண்ட்டாக போடுவோம். ஒரு இது வந்து 3500, இது வந்து ஒரு 650 தான் மொத்தமாக ரேட்டு. அப்போ இது வந்து இதோட ரேட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4500. சப்பு ஒரு 2000 போட்டிங்கன்னா கூட ஒரு 7000 உள்ளேயே ஒரு 7000 காம்போ வர மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வந்து ஒரு சப் ஊஃபரோட
உங்கள் வீட்டில் வேற லெவலில் பாட்டு கேட்கலாம். இது வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பீக்கர் தான் இல்லை, ஒரு நாலு ஸ்பீக்கர் ஆரஞ்சு இருந்ததுன்னா உங்கள் நாலு ஸ்பீக்கர் கூட வச்சு வீட்டில் நாலு பக்கமாக வச்சு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கினோம்னாலே வந்து 7,000-8,000 வரும். ஆனால் வந்து ஹோம் தியேட்டரில் இந்தளவுக்கு நம்ம இவ்வளோ சவுண்டெல்லாம் வச்சு கேட்க முடியாது, உங்களுக்கே தெரியும். சின்ன சின்னதாக நாலு ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தான் சவுண்ட் கேட்கும். அப்புறம் சப்பு பார்த்தீங்கன்னா 15 சப்பில் நீங்கள் போடவே முடியாது ஹோம் தியேட்டரில், மீறினா 6 inch இல்லை 8 inch தான் இருக்கும். ஆனால் இது நம்ம அசம்பிள் போட்டிருக்கனால நல்லா கேரண்டியாகவும் இருக்கும், எந்த பொருள் எல்லாமே வந்து ஒரிஜினலாக போட்டிருக்கனால வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் நல்லாவே பாட்டு கேட்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் வச்சு இன்னும் நீங்கள் எல்இடி டிவி அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு மினி தியேட்டர் வச்சு நம்ம பயங்கரமாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன டிஜே பார்ட்டிலாம் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்குலாம் வந்து அல்டிமேட் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். சப் ஓஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் டிஸ்டல் கிளியர்ஸாக இருக்கனால நோ ப்ராப்ளம். ஆல்ரைட், நீங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குது சார், எஃபெக்ட் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்னும் வந்து நிறையா வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி அசம்பல் போட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கறக்கா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனால அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பெட்டராக வந்துருக்கும். நம்ம விளாக்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கும் எனக்கும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் பார்த்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த செட்டு யூஸ் ஆகும் கன்ஃபார்ம் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். கடைசி நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி என்னென்ன ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க. அப்பா கன்ஃபார்ம் வந்து எல்லாமே சொல்லுவார். பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க, மறக்காம ஆர்டர் பண்ணிடுங்க. கொரியரில் கன்ஃபார்ம் நான் சென்ட் பண்ணி விட்டுறோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை NS Vlogs. I mean.